Hi students, welcome to ABL Physics. இன்னைக்கு நாம அலகு 1 நிலை மின்னியல்ல எடுத்துக்காட்டு 1.1 தான் பார்க்க போறோம். இப்ப क्वेश्चन பார்க்கலாம் வாங்க. ஒரு கூலும் மின்னூட்ட மதிப்புடைய எதிர் மின் துகளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. அப்போ இதல நமக்கு கொடுத்துட்டாங்க ஒரு கூலும் மின்னூட்ட மதிப்பு அப்படினு. அப்போ மின்னூட்டத்தின் மதிப்பு ஒரு கூலும். அப்போ மின்னூட்டம் Q equal to என்ன மதிப்பு கொடுத்திருக்காங்க ஒரு கூலும். அப்போ 1C. இங்க C அப்படிங்கிறது மின்னூட்டத்தின் அலகு கூலும் இல்லையா. அப்புறம் எதிர் மின் துகளில் உள்ள அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதிர் மின் துகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எலக்ட்ரான்கள் தான். சரி, அடுத்தது எதிர்மின் துகளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை தான் நாம இங்க கணக்கு பண்ணணும். எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்னா என், ஸ்மால் என், அதை தான் நாம இங்க கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க நமக்கு மின்னூட்டம் கியூ கொடுத்துருக்காங்க, என் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கியூ என் இதெல்லாம் வர்ற மாதிரி நாம ஒரு வாய்ப்பாடு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதுதான் மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல். மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் படி கியூ ஈக்குவல் டு என் இ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த வாய்ப்பாட்டில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ இந்த இடத்துல நமக்கு என் எங்க இருக்கு, வலது பக்கம் இருக்குது இல்லையா. அப்போ வலது பக்கத்துல இருக்கிறத இடது பக்கமும் இடது பக்கத்துல இருக்கிறத வலது பக்கமும் கொண்டு வரலாம். சரி, இப்போ நாம என் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என் சமம் ஏற்கனவே வலது பக்கத்துல இருக்கக்கூடிய கியூவை அப்படியே போட்டுட்டு இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இ வந்து எங்க போயிடும், இப்போ கியூக்கு கீழே போயிடும் இல்லையா. அப்போ என் ஈக்குவல் டு கியூ பை இ அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம எல்லா மதிப்பையும் இங்க எடுத்துட்டு வந்து பிரதியிடலாமா. என் சமம் கியூ. அப்ப கியூவோட மதிப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம். மின்னூட்டம் கியூ சமம் 1 கூலும் இல்லையா. அப்ப கியூவோட வேல்யூ 1. இப்போ இயோட மதிப்பு நம்ம போடணும். இ அப்படிங்கிறது ஒரு மாறிலி, அதுதான் எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு. அப்போ எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு இ என்னவா இருக்கும், 1.6 × 10⁻¹⁹ கூலும். சரி, இப்போ இந்த மதிப்பை இங்கே எடுத்து போடலாமா. இப்போ பாருங்க, மேலே 1 இருக்கு, கீழே 1.6 இருக்கு. இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளியை எடுத்துட்டு நம்ம முழு எண்ணா மாற்றணும். அதாவது 1.6 × 16 அப்படின்னு மாற்றணும். எப்படி நம்மளால மாற்ற முடியும், ஒரு 10 அதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா 1.6 × 10 நம்ம போட்டோம் அப்படின்னா அது 16 மாறும் இல்லையா. அப்போ நான் கீழே 10 பெருக்கிட்டேன். அப்போ கீழே மட்டும் நான் 10 பெருக்குனா எனக்கு அந்த மதிப்பு வேறுபட்டுரும் இல்லையா. அப்போ மேலேயும் அதே 10 பெருக்கணும். அப்போ மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு மதிப்பில் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. இப்போ என்ன வரும் பாருங்க, 1 × 10. அப்போ மேலே நமக்கு 10 தான் இருக்கும். கீழே பாருங்க, இந்த 1.6 × 10 நான் பெருக்க போகிறேன். அப்போ நமக்கு 1 தள்ளி 16 கிடைக்கும். அப்போ 16 × 10⁻¹⁹. சரி, இப்போ இதை நம்ம வகுக்கலாம். ஆனால் இப்போவும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க, மேலே 10 இருக்கு, கீழே 16 இருக்கு இல்லையா. இதை நம்மளால வகுக்க முடியுமா, முடியாது. ஏன்னா மேலே சின்ன நம்பர் இருக்கு, கீழே பெரிய நம்பர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 10 மேலேயும் கீழேயும் நம்ம பெருக்கிக்கலாம். சரி, இப்போ பாருங்க, மேலே 10 × 10 நமக்கு 100 ஆயிடும் இல்லையா. கீழே இருக்கிற 16 அப்படியே எடுத்து போடலாமா. அப்புறம் மீதி என்ன இருக்கு, 10 × 19 × 10 இல்லையா. வெறும் 10 அப்படின்னா 10⁻¹ அர்த்தம். அப்போ இப்போ இந்த 10⁻¹ 19 10⁻¹ நம்ம எப்படி எழுதலாம், 10⁻¹ 19
பிளஸ் ஒன்றுன்னு எழுதலாமா? சரி, இப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? 100 டிவைடட் பை 16 இன்று 10 அடுக்கு மைனஸ் 19 பிளஸ் 1னா என்ன மதிப்பு கிடைக்கும்? மைனஸ் 10 அடுக்கு மைனஸ் 18 கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ பாருங்க, 100 டிவைடட் பை 16 இருக்குது, இன்று 10 அடுக்கு மைனஸ் 18 கீழே இருக்குது இல்லையா? அதை அப்படியே நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மேலே எடுத்துகிட்டு போகிறப்ப நமக்கு என்ன ஆகும்? 10 அடுக்கு பிளஸ் 18 மாறிடும். இப்போ நாம் இதை சுருக்கி பார்க்கலாம். 100 ரெண்டாவது வாய்ப்பாடுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். 16 ரெண்டாவது வாய்ப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ இதை மறுபடியும் நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடு கொடுக்கலாம். இப்போ நமக்கு மேலே 25 வந்திருக்கு, கீழே 4 வரும். இப்போ நமக்கு 25 × 4 இன்று 10 × 18 வந்திருக்கு. சரி, இப்போ இந்த 25 நாலால் நம்ம வகுக்கலாம். 6 × 4 நமக்கு 24 கிடைக்கும் இல்லையா? மீதி 1 கிடச்சிருக்கு. சரி, 1 இந்த 4 போகாது நமக்கு, அதனால் ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ 10 ஆயிடுச்சு இல்லை இங்கே. அப்போ இங்கே 0 போட்டதுனால நம்ம மேலே என்ன போடணும்? ஒரு பாயிண்ட் வைக்கணும் இல்லையா? அப்போது 6 புள்ளி போட்டாச்சு. சரி, இப்போ இந்த 10 இருக்குது, 2 × 4 நமக்கு 8 கிடைக்கும் இல்லையா இந்த இடத்துல? இப்போ நமக்கு மீதி 2 இருக்குது. சரி, இப்போ இந்த 2 நாலால் போகாது, ஒரு 0 நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 0 போட்டால் தான் மேலே ஒரு 0 வரும் இல்லையா? இப்போ ஒரு 0 தான் நம்ம போட போகிறோம், அதனால நமக்கு எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. அப்போது 5 × 4 நமக்கு 20 கிடைக்கும், மீதி 0. அப்போது இப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா 6.25 இன்று ஏற்கனவே உள்ள 10 × 18. சரி, அப்போது நமக்கு எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை, எண்ணோட மதிப்பு என்ன? n சமம் 6.25 இன்று 10 × 18 எலக்ட்ரான்கள். அப்போது இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கூலும் மின்னூட்டம் இருக்குது இல்லையா? அந்த ஒரு கூலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன மதிப்பு தான். ஆனால் அந்த ஒரு கூலும் மின்னூட்டத்திலேயே நமக்கு 6.25 இன்று 10 × 18 எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இது 1 மார்க்கில் கூட நமக்கு கேட்கலாம். தேங்க்யூ.